போனா நானும் இவ்வளவு நேரம் இப்ப வருவா அப்ப வருவான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தா ஒண்ணு காணவே இல்ல. இங்கல போனா பையன் கூட உருசித்த பேட்டியா மறுபடியும் போறேன்ல பிடிச்ச
யோசிச்சிருக்குப்பா, ஆனா மீன் தான் சரின்னு சொல்ல மாட்டேங்க. இன்னும் எத்தனை நாள் டைம் எடுத்து யோசிச்சு சொல்ல போறாளோ தெரியல. ஆன்ட்டி ஒன்னும் கவலையை விடுங்க ஆன்ட்டி, அவன் என் ஃப்ரெண்ட், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் மீன் கிட்ட பேசட்டுமா ஆன்ட்டி? சரிப்பா, நீயாச்சும் பேசிப்பாரு, இன்னைக்காவது ஓகே சொல்றாளா என்னன்னு பாப்போம். நீ சொல்லி அவ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. பையனை பத்தி விசாரிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப நீ சொன்னதே போதும்ப்பா, இனி எங்கேயும் போய் விசாரிக்க தேவையில்லை. சரிப்பா, நீ மீனு கிட்ட பேசி சொல்லி எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் போய் பாக்கேனப்பா. அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கா, கூப்பிட்டு பேசு. பாத்துக்கிறேன். என்ன சொல்லவானே ஒரே குழப்பத்துல இருக்கேன். நீ வேற குழப்பம் சொல்ல போனா என்ன விட ரொம்ப 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 நல்ல பையன் தெரியுமா உனக்கு? என்னது, உன்னோட ஃப்ரெண்டா? அப்படியா? ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துதான், ஆனா எப்படி சரின்னு சொல்றதுன்னு எனக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. இப்ப நீ சொல்லும் போது கொஞ்சம் அந்த மனசுல இருந்த குழப்பம்லாம் கொஞ்சம் போயிருக்குது. நீ வேற நல்ல பையன்னு சொல்ற, சரி ஓகேதான். என்னது, நீனும் உனக்கு ஓகேயா? நான் சொன்னேன் ஓகே சொல்லிட்டியா? என்னப்பா சொல்ற, மீனு ஓகே சொல்லிட்டாளா? ரெண்டு நாளா நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கேன், பாயே திறக்கல, நீ ஓகே சொல்லிட்டா. அவங்க அப்பா மட்டும் இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சாப்பிட்டுட்டு